தீபாவளி பண்டிகையை ஒட்டி கோவையில் உள்ள பலகார தயாரிப்பு நிறுவனங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் 300 கிலோ கலப்பட டீ தூள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் உடுமலை சாலையில் உள்ள பலகார தயாரிப்பு நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள இருக்கும் நிலையில் இனிப்பு கார வகைகள் தரமாக சுகாதாரமாக தயாரிக்கப்படுகிறதா என்பதை கண்டறிய இந்த ஆய்வு நடைபெற்றது. அப்போது தொழில்பேட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் டீத்தூள் தயாரிப்பு நிறுவனத்தின் குடோனிலிருந்து 300 கிலோ கலப்பட டீத்தூள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து தனியார் குடோனை பூட்டி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அதேபோல் செய்தித்தாள்களில் பலகாரங்களை வைத்திருந்த நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.